Taste of Chennai with Rj Bharat. ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். ரேடியோ சிட்டியின் டெஸ்ட் ஆஃப் சென்னையில் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா டாம் கார்ன் அப்படின்ற இடத்துக்கு தான். என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா, பொதுவாக நம்மள நிறைய பேர் வந்துட்டு சினிமா பிரியர்களாக இருப்போம். படம் நல்லா இருக்கோ இல்லையோ, ஆனால் பாப்கார்ன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாப்கார்னுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. ஏன், உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய செயின் ஆஃப் தியேட்டர் வந்து விற்க போகிறாங்க அப்படின்னும் போது நிறைய பேர் ரொம்ப சென்டிமெண்டலாக ஃபீல் பண்ணது, ஐயோ அந்த பாப்கார்ன் போயிருமோ அப்படின்னு. அந்த பாப்கார்ன் இங்கேயும் போல உங்களுக்கு வந்து பிவிஆர் பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும், சத்யம் பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா டாம் கார்னில் உங்களுக்கு அதே பாப்கார்ன் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பெசன்ட் நகர் பீச் வரீங்க அப்படின்னா மீன் ரெடியா இந்த பாப்கார்ன்ல வந்துட்டு ரொம்ப நம்ம ஃபேவரட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று வந்துட்டு இந்த பட்டர் போடுறது, பட்டர் போட்டதுக்கு அப்புறமா இந்த பொடி போடுறது. இந்த பொடிக்கு தான் நிறைய பேர் இந்த பாப்கார்ன் பக்கமே வருது. அதுலேயும் நிறைய பேருக்கு என்னன்னா இந்த டவுட் வந்துடும், எதாவது எந்த பொடி என்ன ஃப்ளேவர் கொடுக்கும்னு. படம் இன்டர்வல்குள்ளே வந்துட்டு டக்குன்னு வாங்கிட்டு சீனை மிஸ் பண்ணிடாமல் உள்ளே போயிடணுன்றதுக்காகவே கிடைக்கிற பொடியை வாங்கி சும்மா அள்ளி தெளிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் போனதுக்கப்புறம் ஐயோ இது அந்த பொடி இல்லையே அப்படின்ற டவுட் இருக்கும். ஸோ இந்த பொடி பற்றியான ஒரு விவரத்தை கொடுக்கறதுக்கான ஒரு வீடியோ இது. நம்ம கூட டாம் கார்னோடைய ஓனர் இருக்கிறாரு. ஸோ உங்கள் பேர் வந்து அமிதாப், பயங்கர ஃபேமஸான பேருங்க. சிவாக்கு ரொம்ப பிடிச்ச பேர். காரணம் என்ன அப்படின்னா, அவர் தான் வந்து இந்த அமிதாப் அப்படின்ற ஒரு பேரை வந்துட்டு, எனக்கு தெரிஞ்ச அமிதாப் அப்படின்ற தமிழ்நாட்டில் இப்போ தான் ஒருத்தர் பார்க்குறேன் அப்படியே வச்ச பேரான உண்மையிலே இருக்குது. அமிதாப் ஃபுல் நேம் என்ன? அமிதாப். அமிதாப் தான். ஸோ அமிதாப் கடை நான் வந்து டேமுக்கு ஃபேனான இல்லையோ, இந்த அமிதாப்புக்கு வந்து நான் ஃபேன் ஆகிட்டேன். ஸோ சொல்லும் ப்ரோ, ஏகப்பட்ட சீசனிங் இருக்குது, ஒவ்வொரு சீசனிங்கோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அந்த கிளாரிட்டி கொடுங்க. இது என்ன, மெக்சிகன் சீஸா? இது வந்து மெக்சிகன் சீஸ். ஓகே. ஆக்சுவலாக ரொம்ப லைக் பண்ணுற ஒன் ஆஃப் த ஃப்ளேவர் இதுதான் எல்லாருமே. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீஸ் ப்ளஸ் அந்த நம்ம மில்கி சீஸ் கிடைக்கும். ஓகே ஓகே. அந்த மாதிரி சீஸ் ஃப்ளேவர். ஓகே. ரொம்ப காரமாக இருக்குது. காரமாக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் நல்லா இருக்கும். குழந்தைங்க எல்லாமே ஓகே பண்ணி சாப்பிட்றது. ஓகே. இது என்னது, பால் பவுடர் மாதிரி இருக்குது. சோர் க்ரீம் ஆனியன் அப்படின்னு சொல்லுவோம். சோர் க்ரீம். ஓகே. ஸோ ஆனியன் அதில் பேரே இருக்கு. ஸோ ஆனியன் ப்ளஸ் அந்த சோர் டேஸ்ட். ஓகே ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் இந்த லேஸ் சிப்ஸ் ஒயிட் கலர். கரெக்ட். அதான் சொல்ல வந்து நான். அந்த மாதிரி இருக்கும். சரி ஓகே. இவன் இது வந்து ஸ்வீட் சில்லி பிபிக்யூ. ஸ்வீட் சில்லி பாபிக்யூ. பாபிக்யூ. ஓகே ஓகே. பாபிக்யூ டேஸ்ட். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாபிக்யூ ஸ்மெல், அந்த உங்களுக்கு ஸ்மோக்கி ஸ்மெல் வேணும். ஓகே. பட் ப்ளஸ் நம்ம டொமேட்டோ ஃப்ளேவரும் இருக்கணும். ஓகே ஓகே. லைட்டாக நம்மளுக்கு காரமும் இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இது. ஓகே ரைட்டு. ஸோ அதாவது பாப்கார்ன் சாப்பிடும்போது கூட ஒரு நான்வெஜ் ஃபீல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஸ்மெல் கொடுத்துருவோம். அது வந்து உங்களுக்கு இது. இப்போ இந்த மீதி இங்கே இருக்குது, இதெல்லாம் என்னது? இது காஷ்மீரி, காஷ்மீரி மிளகா தூள் மாதிரி இருக்குது. இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா எப்படி தியேட்டரில் உட்கார முடியுமா? ஆக்சுவலாக இது ஆமாம். இது வந்து நாங்கள் புதுசாக இன்ட்ரூஸ் பண்ணுவோம் டூ ஃப்ளேவர்ஸ். ஓகே. இது வந்து ஆப்பிரிக்கன் பெரிபெரி. ஆப்பிரிக்கன் பெரிபெரி. நார்மல் பெரிபெரிக்கே இங்கே தெரி தெரி. இது வந்து ஆப்பிரிக்கன் பெரிபெரி. ஓகே. ஸோ நல்ல ஸ்பைசியாக இருக்கும். நல்ல ஸ்பைசி. ஸ்பைசியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஆட் பண்ணிக்கலாம். சரி, டன். இது வந்து பார்த்தீங்கன்னா செடா சீஸ்ன்னு சொல்லுவாங்க. செடா சீஸ். ஓகே. ஸோ இது ஒரு வகையான பிளான்ட்லேருந்து எடுக்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த பிளான்ட்லேருந்து எடுத்து அந்த சீஸ் ஃப்ளேவர் வரும். ஓகே சூப்பர். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிவிஆரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மூணு ஃப்ளேவர் இருக்குங்க. ஆனால் வந்துட்டு இவங்க கிட்ட இந்த ரெண்டு ஃப்ளேவர் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக தராங்க. ஸோ இவங்க என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படி அப்படின்னா இந்த ரெண்டு சொல்லலாம். ஒன்று வந்துட்டு ஆப்பிரிக்கன் பெரிபெரி, இன்னொன்று வந்து செடா சீஸ். சரியா, இது ரெண்டும். ஸோ இப்போ இந்த அஞ்சு இருக்குது, அஞ்சு சீசனிங் பவுடர் இருக்குது. பட் இதில் காம்பினேட் பண்ணி சாப்பிடணும்னா எந்த த்ரீ இல்லை எந்த டூ பயங்கர காம்பினேஷன் இருக்கு? ஸோ இது ஃபேமஸான காம்பினேஷன் மெக்சிகன் சீஸ். ஓகே. பீம். ஓகே. பிபிக்யூ. ஓகே. இது மூணுமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் தரும். ஓகே. இது ரெண்டுத்தையும் கம்மியாக போட்டுட்டு மெக்சிகன் சீஸ் நல்லா சீசி ஃப்ளவர் அதிகமாக. ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி எது அதிகமாக வேணுமோ அது அதிகமாக போட்டு. ஓகே. இப்போ இவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மெக்சிகன் சீஸ் எனக்கு வேண்டாம், சோர் டேஸ்ட் வேண்டாம் போது இந்த த்ரீ காம்பினேஷன் போயிடலாம். ஓகே ஓகே. காரம் வேணும் போதெல்லாம் இது லைட்டாக டாப் அப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. காரம் போட்டு பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மூணு, அதுக்கப்புறமா இந்த மூணு, அந்த மூணு. சில்ட்ரன்ஸ்லாம் வராங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு எந்த ஃப்ளேவருமே தேவையில்ல, டேரெக்டாக நீங்கள் மெக்சிகன் சீஸ். ஓகே. குழந்தைங்களுக்கு இப்போ பெரியவங்களாம் இருக்கிறாங்க ரொம்ப காரம் தாங்க மாட்டாங்க அப்படின்னா மெக்சிகன் சீஸ். சீஸ் ப்ளைனாக இருக்கும். சூப்பர். இது எதுக்காக கேட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த அங்கே சீசனிங்லாம் போட்டுருக்க மாட்டாங்க. இப்போ நிறைய கடையில் மீன் நிறைய தேட்டர் வந்து பேக்கெட்டாக வச்சிருக்காங்க. நம்ம கண்ணாமே போடுறோம். பட் கலர் பார்த்துக்கோங்க. கலர் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு பாப்கார்ன் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா, ஏன்னா மிக்சிங் எப்பயுமே நமக்கு நல்லாயிருக்கும். மிக்சிங் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். பாப்கார்ன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்லாம் வாங்க.
பையா ஏக் லார்ஜ் பாப்கார்ன். சரி ஓகே, லார்ஜ் பாப்கார்ன் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். லார்ஜ் பாப்கார்ன் வித் பட்டர் ஆன் டாப்பிங்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சீசனிங் பவுடர்லாம் போட்டு, அண்ட் கடையோட ஓனர் அமிதாப் இருக்கிறாரு, அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் சஜஷன்ஸ்லாம் கேட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன். ஆனால் இங்கே ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, நம்மளுக்கு ஐயோ இன்டர்வல் முடிஞ்சு அதுக்குள்ளேயும் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு அவசரம்லாம் கிடையாது. பொறுமையாக நின்று வாங்கிட்டு அப்படி பீச் பக்கம் போயிடலாம். ரொம்ப உள்ளே போகாதீங்க, கடல் காற்றுல பாப்கார்ன் பறந்துடும். தள்ளி நின்று எட்டை நின்று சாப்பிடுங்க. பட்டர் போட்டாச்சு, இப்போ வந்துட்டு சீசனிங். சீசனிங் பிரதர் சொல்லுங்க பிரதர், என்ன என்ன அடிக்கலாம்? ஃபஸ்ட்டு சீட் சில்லி போடுங்க. போட்டுருமா? ஆ, அடுத்து அதை மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி இப்படி இப்படி, இதுதான் முறை, இதுதான் முறை. இப்போ மெக்சிகன் சீஸ். மெக்சிகன் சீஸ், மெக்சிகன் சீஸ் சும்மா மலை சாரல்கள் மாதிரி அடிப்போம். அடுத்து ப்ரோ சோரானியன், லைட்டாக லைட்டாக சோரானியன், கொஞ்சமாக, ரொம்ப இல்லை. அப்படி 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 அப்படியா? ஓகே. ஸோ சொல்லியிருக்கிறாங்க பிவிஆர் அளவுக்கு இங்கே பாப்கார்ன் இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன். ஆமாம் ப்ரோ, அப்படியே தான் இருக்குது, டிஃப்ரென்ஸே இல்லை. சரி, பாப்கார்ன் கிடச்சிருது. இந்த சீசனிங்லாம் எப்படி பிடிக்கிறீங்க? இம்போர்ட்டட் யூஎஸ் யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அவங்க தான் இந்த பொடியாக இருக்கட்டும், சாஸ் டைப்பில் இருக்கக்கூடியது, இது எல்லாத்துக்கும் ஃப்ளேவர்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க. குக்டு, அதாவது குக்டு ஃபுட்டுக்கு போடுற மாதிரியான ஃப்ளேவர்ஸும் இருக்குது, குக் பண்ணுறதுக்கு முன்னாடி போடுற ஃப்ளேவர்ஸும் இருக்குது, இது எல்லாமே அவங்க பண்ணுறாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்குறதுல, இவங்களும் அங்கே தான் ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பாட்டுக்கு இங்கே வந்துட்டு இந்த மீன் கடையிலலாம் கேட்பீங்களே, மசாலா எப்படிக்கா செய்கிறீங்க வீட்டில், அம்மியில் மீனில் அரைச்சிடலாம். அமெரிக்கா, அமெரிக்காவில் வந்து இதெல்லாம் வருது. அவங்க பூட்டான்ல வந்து வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்து மணிப்பூர், மணிப்பூர் எப்படி பொடி வந்து, பொடி ஃப்ரம் அமெரிக்கா, பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறவர் ஃப்ரம் மணிப்பூர், கரெக்டு தான், மணிப்பூர் ஃபஸ்ட்டு மணி, அப்புறம் தான் பனி அப்படின்ற மாதிரி. ஆல் ரைட், நம்ம அந்த ஒரு பாப்கார்னை ட்ரை பண்ணோம். அது வந்துட்டு சீஸ் என்ன, சீஸ் சில்லி சீஸில், அது மெக்சிகன் சீஸ், மெக்சிகன் சீஸ் சோர் ஆனியன், அதுக்கப்புறமா இன்னொன்று ஸ்வீட் சில்லி பாபிக்கு ட்ரை பண்ணோம். இப்போ போகிறோம் நம்ம, சரியா, முக்கியமான விஷயத்துக்கு இப்போ தான் நம்ம போகிறோம். தம்பி சாஸ் பாட்டில் கீழே போடுறதுனா. ஸோ என்ன அப்படின்னா, ஆப்ரிக்கன் சில்லி பெரி பெரி, சரியா, இப்போ மோந்து பார்த்தாலே நெட்டி பயங்கரமாக இருக்குது. கலரை பாரு, கலரை பாரு, யோ என்னங்க நல்ல காரங்க. ஸோ அதனால ரொம்ப லைட்டாக இருக்கும். ஆ, போடுற வரைக்கும் வெடிக்கிற பார்த்து. டேஸ்ட் நல்லா இருக்கு பையா. வாட்டர் 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 பாட்டில், வாட்டர் பாட்டில் அண்டர் சே கூலிங். குடிச்ச உடனே தண்ணி வருதுன்னா, நான் ரொம்ப காரமானவன், ஆப்பிரிக்கன் பெரி பெரி காரமான ஆட்களாக இருந்தால் நைட்டு 10 மணிக்கு சில பேர் வாங்கிட்டு போயிடுறாங்களாம், வீக்கெண்ட்ஸ் ஆனால் வாங்கிட்டு போயிடுறாங்க. பெஸ்ட்டு துணையாக இருக்குது, நல்ல துணை. ரைட், ஸோ ரேடியோ சிட்டி டேஸ்ட் ஆஃப் சென்னை நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ கிளம்ப போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து டாம் கார்னுக்கு வந்தேன், சூப்பராக இருந்துச்சு, அட்டகாசமாக இருக்குது. நம்ம சத்யம் பிவிஆரில் என்ன பாப்கார்ன் டேஸ்ட் தராங்களோ அதே பாப்கார்ன் தான். இங்கே ரெண்டு, அது பேர் என்ன சொல்லுவாங்க, சீசனிங் பவுடர், இங்கே ரெண்டு எக்ஸ்ட்ரா வேறு நம்மளுக்கு கிடைக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து மஸ்ட் ட்ரை. ஆப்ரிக்கன் பெரிய பெரிய வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா, எலியாட் பீச்சில், பீச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பழைய பேரிஸ்டாக இருந்துச்சு தெரியுமா, அங்கே தான் இந்த கடை இருக்குது, டாம் கார்ன். ஸோ நீங்கள் 2 மணிலேருந்து நைட்டு 11:30 வரைக்கும் இங்கே பெசன் நகரில் எலியாட் பீச்லேயும், கத்திப்பாறையிலையும் கடை இருக்குது. ஆமாம், கத்திப்பாறையில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜுக்கு கீழே நிறைய கடை இருக்குல்ல, அங்கே
ஒரு கடை கொண்டு வந்துட்டாங்க. அங்கே வந்து நைட்டு 3 மணி வரைக்கும், பகல் 3 மணிலேருந்து நைட்டு 3 மணி வரைக்கும் விடிய விடிய உங்களுக்கு பாப்கார்ன் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அந்த சைடில் வந்தீங்க அப்படின்னா டாம் கார்னில் இந்த ஒரு பாப்கார்ன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட், இதோட அப்படி நான் கிளம்புகிறேன். அடுத்த டேஸ்ட் ஆஃப் சென்னையில் வேறு ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டடா பாபாய் சொல்கிறது ஆர்ஜே பாரத். டடா.